திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்துள்ள செண்பகத்தோப்பு அணையின் மதகுகள் பழுதானதால் மழை பெய்தாலும் அதனை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனையில் உள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இதோ. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை, குப்பந்தம் அணை, மிருகாண்ட அணை, செண்பகத்தோப்பு அணை என 4 அணைகள் உள்ளன. ஜவ்வாது மலையில் உற்பத்தியாகி ஆரணி வழியாக செய்யாறில் கலக்கும் கமண்டல நதியின் குறுக்கே ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் 2000 ஆண்டு 34 கோடி ரூபாய் மதிப்பில் செண்பகத்தோப்பு அணை கட்டப்பட்டது. அணையை கட்டிய ஒப்பந்ததாரர் பணியினை முடிக்காமல் பாதியில் சென்றுவிட்டார். இதனால் அணையின் மதகுகள் பழுதாகிவிட்டன. தற்போது காட்டாற்று வெள்ளம் வந்து அணை நிரம்பிய நிலையில் மதகுகளின் கீழ் உள்ள கான்கிரீட் தளம் பெயர்ந்து கொண்டு செல்வதால் அணையின் அடிப்பாகம் சிறிது சிறிதாக சேதமடைந்து அணை வலுவிழந்து வருகிறது. இங்கு உள்ள ஷட்டர்கள் இயங்குவதில்லை, சீராக இயக்கப்படாததன் காரணமாக வரக்கூடிய மழை நீர் வரும்போது இந்த அணையிலே நீர் தேங்கி இருப்பதற்கு மாறாக வருகின்ற தண்ணீர் அத்தனையும் வெளியேறிவிடுகிறது. அதோடு இந்த அணையிலிருந்து மற்ற ஏரி கால்வாய்களுக்கு செல்லக்கூடிய இணைப்பு கால்வாய்கள் எதுவும் சீர் செய்யப்படாமலே, இணைப்புகள் ஏற்படுத்தப்படாமலேயே அப்படியே உள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 40 அடியாக உள்ளது. மதகுகளை சரி செய்தால் அணையின் முழு கொள்ளளவான 62 அடி தண்ணீரை தேக்க முடியும். அதன் மூலம் விவசாயத்தையும் காக்க முடியும் என்கின்றனர் விவசாயிகள். இப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக அணை நிரம்பி தண்ணீர் வீணாக வழிந்து போய் கொண்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக மதகு கதவுகளை புதுப்பித்து நீர் தேக்கப்பட்டால் மட்டுமே இது விவசாயத்திற்கு உதவும். இல்லை என்றால் ஆற்றிலே வீணாக சென்று கடலிலே கலக்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் ஏற்படுகிறது. கடந்த வாரம் பலத்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிய வெள்ள நீரை அணையில் தேக்க முடியாமல் போனது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அணையை பார்வையிட்டு உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு மறுசீரமைப்பு செய்யப்படும் என உறுதியளித்தார். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊரை சுற்றியுள்ள கால்வாய்கள் இருக்குதுங்க, மலை உரத்தில் இருக்கிற கால்வாய்ங்க, அந்த காவ ஆற்று பழைய ஆறு இருக்குது, அந்த ஆற்றை சுத்தம் பண்ணி தூர்வாரி ஒழுங்காக கொடுத்தாவே போதுங்க. இந்த முதல்ல அந்த செம்பத்தொகுப்பில் இருக்கிற முள்ளை அகற்றிட்டு மதகுகளை சுத்தம் பண்ணி தண்ணீர் தேக்க சொல்லுங்கள். அப்போ தான் அந்த பழையடு கிராமத்தில் உள்ள வசிக்கிற மக்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்குங்க. பொதுப்பணித்துறையின் பொறுப்பற்ற செயலால் மழைநீரை சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இனியும் தாமதிக்காமல் அணையை சீர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். தமிழக அரசானது போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுத்து செம்பகத்தோப்பு அணை மதகுகளை சரி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்து ஆவணம் செய்ய வேண்டும் என்பதே இந்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சதீஷ், திருவண்ணாமலை, நியூஸ் 18, தமிழ்நாடு.